ருத்ரன் என்கின்ற ஒரு இயக்குனர் 3 வருஷத்துக்கு முன்னாடி கீழ்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு போய் படம் எடுக்க போறாரு. அப்ப அந்த மருத்துவமனை சரியில்லைன்னு ஒரு பதிவு போறாரு. அந்த பதிவு இன்னிக்கும் வருது. 2-3 வருஷமா வந்துன்னு இருக்கு. இப்போ பாக்குறவங்க யார் என்ன சொல்றாங்க, இந்த மருத்துவமனை சரியில்லைன்றாங்க. போன வாரம் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தது. ஒரு அதாவது இந்த தூய்மை பணியாளர் போய் ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டை கிளீன் பண்ணுறாங்க. உடனே அது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு இந்த தூய்மை பணியாளர் வந்து சிகிச்சை செய்கிறார் என்கின்ற வகையில் செய்தியை போடுறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? அரசு மருத்துவ சேவையை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஒரு பொய்யான அவதூறுகளை கிளப்பக்கூடாது. உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். குரோம்பேட்டையில் உள்ள தாம்பரம் வட்ட அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அதற்கான கட்டிடம் அதே GST சாலை சானிட்டோரியத்தில் காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 227,000 சதுர அடியில் கட்டப்பட உள்ளது. அதற்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவங்க உள்ளது என குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை நேரில் பார்வையிட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ கருணாநிதி, SR ராஜா, மாவட்ட ஆட்சித்தலைவர் ராகுல்நாத் ஆகியோர் உடனிருந்தனர். வட்டார அரசு மருத்துவமனைகளை எல்லாம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த தமிழகத்தை பொறுத்தவரை 19 மருத்துவமனைகளுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகிறது. இந்த மருத்துவமனைக்கு தேவையான புதிய மருத்துவமனை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு, மருத்துவமனை கட்டடங்களை கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ரூபாய் 110 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 227,000 சதுரடி பரப்பில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான AIS என்று சொல்லப்படுகிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் எல்லாம் பெறப்பட்டு இப்பொழுது டெண்டர் அந்த நிலைக்கு வந்திருக்கிறது. மேலும் பேசுகையில், இந்த மருத்துவமனை 1971 ஆண்டு கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் ஆன நிலையில் இங்கு நாள்தோறும் சுற்றுப்புறத்தை சேர்ந்த 1500 வெளிநோயாளிகள், 200 உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மழைக்காலங்களில் தாழ்வாக உள்ளதால் மழைநீர் உட்புகுந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் இடையூறு ஏற்படுகிறது என்பதை அறிகின்றேன். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை மேம்படுத்துவதற்காக பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. அரசு மருத்துவமனை தற்போது செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி முதலமைச்சர் அறிவித்துள்ளார். 110 கோடி செலவில் இதற்கான 5 ஏக்கர் நிலத்தில் கட்டிடம் கட்டும் பணிகள் அடுத்த மாதம் துவங்க உள்ளது என்றார். மேலும் கடந்த கால நிகழ்வுகளை கூட தற்போது பதிவிட்டு அரசு மருத்துவமனைக்கு சிலர் கலங்கம் ஏற்படுத்த முயல்கின்றனர் என்றும் அது நிறைவேறாது என்றும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவ சேவை என்றாலே ஏதோ குறையுள்ள ஒன்று போல் ஒன்று என்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிச்சயம் அது நடக்காது. காரணம், தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதல் என்படி இந்த மருத்துவத்துறையில் நாளொன்றுக்கு 600,000 பேர் புறநோயாளிகள் மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள். 60,000 முதல் 70,000 வரையிலான உள்நோயாளிகள் மருத்துவமனைகளில் பயன்பட்டு வருகிறார்கள். என்றைக்கோ நடந்த ஒரு சிறு தவறை வைத்துக்கொண்டு எந்த ஆபரேஷன் நடந்தாலுமே அதில் குறை இருப்பதை போன்றதொரு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்வது என்பது இப்போது நாகரிகமாக ஆகியிருக்கிறது. அது தவறான போக்கு. அது யாராக இருந்தாலும் திருத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.